வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. நம்ம இப்போ வந்து மணாலியில் இருக்கோம். போன வீடியோவில் நான் வந்து கன்னியாகுமரி டு மணாலி நம்ம வந்தது ஒரு வ்ளாகாக மேக் பண்ணி போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணாலியில் கொஞ்சம் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹதிம்பான்னு ஒரு டெம்பிள், அப்புறமா சோலாங் வேலி, அப்புறமா வசிஷ்ட்னு ஒரு டெம்பிள். இங்கே வந்து ஜோகினி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நம்ம லைஃப் ஆஃப் ராம் சாங் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சாங்கில் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் நின்று டீ வைப்பார். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்றைக்கி அதுக்கு போகலை. ஆக்சுவலாக நான் நாளைக்கு செக் அவுட் பண்ணுறேன். அந்த ஃபால்ஸுக்கு வந்து ஒரு 3-4 hours ட்ரெக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரெக்கிங் நம்ம போனோன்னா ஒரு நாள் பாதி நாள் அதிலே போயிடும். ஸோ வேறு இடங்கள் பார்க்க முடியாது. அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த 3 places மட்டும் நான் போயிட்டு ஈவினிங் மணாலி மால் ரோடு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு இங்கேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ -5 degrees இருக்குது. பயங்கரம்னா பயங்கரமான குளிர். இங்கே நம்ம வந்து நாளைக்கு இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு மணாலியிலேருந்து நம்ம கீழே இறங்கிடுவோம். அடுத்தது நம்ம எதுவும் ஹில் ஸ்டேஷன் போகாமல் வேறு ஏதாவது பிளேஸ் போகலான்னு பார்க்குறேன். நான் எனக்கு எங்கே போகிறதுன்ற ஐடியா பெருசாக இல்லை. முடிஞ்சால் லிஃப்ட்டு கேட்டு போகலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ட்ரெயின் பஸ் அப்படி எதுவும் எடுக்காமல் லிஃப்ட்டு கேட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா ட்ராவல் செலவு நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம்ல. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம டே எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து டீ குடிக்க போயிட்டுருக்கோம். செம்ம குளிராக இருக்குது. இந்த குளிரில் வந்து ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வருத்தமான செய்திங்க, இந்த டைமுக்கு டீ கடை எதுவுமே ஓப்பனாக இருக்காதான். இங்கே மணி இப்போ 7:40 ஆகுது. டீ கடை இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் காலையில் 5:30 திறந்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க நம்ம மக்கள்லாம். டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது காலையில் டீ இல்லாமல். சரி பார்ப்போம். நம்ம அப்படியே ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். போகிற வழியில் எங்கேயாவது டீ குடிக்க முடிஞ்சால் குடிச்சிட்டு போகலாம். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு. இப்போ பயங்கரம் மணாலியோட குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. வீடுகள்லாம் அழகாக கட்டியிருக்காங்க இங்கெல்லாம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய பில்டிங். இந்த வியூ வந்து நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து இந்த வியூ இருக்குது. நான் இங்கே வந்து மேலே ட்ரோன் விட்டு அழகாக ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அது போன வீடியோவில் இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் துணி கூட காயப்படுவாங்க போல இருக்கு. என்னைக்கு காஞ்சி என்னைக்கு எடுத்து என்னைக்கு யூஸ் பண்ணுவாங்களோ தெரில. துணி காயப்போட கொடியெலாம் போட்டிருக்காங்க மக்களே. ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கொடியிலேயே வந்து தண்ணியாக தான் இருக்குது. இதில் துணி காய போட்டால் என்ன லட்சணத்தில் காயும். நம்ம கிளம்பிட்டோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக நான் பைக் ரெண்ட்டுக்கு எடுக்கலான்னு தான் நான் நினச்சேன். ஒரு நாளைக்கு 500 rupees கிட்ட வருது பைக்கு. ஸோ பைக் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம சுத்த போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே உள்ள ஒரு தாத்தா வந்து என்னைய ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிட்டாரு. இந்த வயசில் ஏன் பைக்கெலாம் ரெண்டுக்கு எடுத்துகிட்ருக்க, நடந்தே போ, உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை உசு பேத்தி விட்டார். ஸோ ஃபுல்லாகவே நடக்க போகிறேன். முடியுமான்னு தெரில. ஒருவேளை கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நான் வந்து பைக்கே ரெண்டுக்கு எடுத்துருவேன். நடந்து போனால் நிறைய இடம் பார்க்கலாம் அப்படின்னாரு. பைக்கில் போனால் அந்த பைக் ரைடு மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். நடந்து போனனா உனக்கு நிறைய பிளேஸ் உனக்கு நீ ஃபிசிக்கலாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கெல்லாம் பாருங்களேன் கார்லாம் இந்த பணியிலையும் அழகாக விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் வசிஷ்ட்னு ஒரு டெம்பிள் இருக்குது, ஹதிம்பான்னு ஒரு டெம்பிள், ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் சோலாங் வேலின்னு ஒரு பிளேஸ் நான் சொன்னேன்ல, சோலாங் வேலி வந்து இங்கேருந்து ஒரு 15 kilometers கிட்டே வருது. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது நடந்து போக முடிஞ்சால் நடந்து போங்க அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. இன்னைக்கு ஃபுல்லாக சும்மா தானே இருப்போம், 15 kilometers தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம். வசிஷ்ட்னு ஒரு டெம்பிள் சொன்னேன்ல, அந்த வசிஷ்ட் டெம்பிளில் வந்து நேச்சுரலாகவே ஹாட் வாட்டர் உருவாகுதான். அது எப்படின்னு எனக்கு தெரியலை. நம்ம நேரில் போய் பார்க்கலாம் எப்படின்னு. எனக்கு அது எப்படின்ட்டு ஐடியா இல்லை. அது எப்படி இவ்வளோ கூலான ஒரு பிளேஸில் ஹாட் வாட்டர் உருவாகும் நேச்சுரல், அதுவும் ஒன்றும் புரியலை.
சுத்தியுமே பனியாக இருக்கு. ஆனால் கார் மேலெல்லாம் சுத்தமாக ஒரு துளி கூட பனி இல்லை. என்னவா இருக்கும், ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் துளிகள் கிடக்குது. ஆனால் அங்கெல்லாம் படர்ந்து பனியாக இருக்க மாதிரி காரில் இல்லை. என்ன மாயமும் மந்திரமும், ஒரு கார் இல்லை, எல்லா காருமே அப்படி தான் இருக்குது. அங்கே ஒரு ரெண்டு கார் இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கார் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பனியே இல்லை பெருசாக, ஆனால் பனிக்கு நடுவில் தான் நிற்கிது. போக போக வழி இருக்கா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. அங்கே வழி இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே பனியாக இருக்கே, வழி எங்கடா இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குது. நடந்து போக போக தான் இந்த காணல் நீர் போக போக காணாமல் போகல, அது மாதிரி நடந்து போக போக தான் வழிகள்லாம் தெரியுது. நான் டீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, டீ கடை திறக்கலன்னு. நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலையே டீ கேட்டேன், அவங்க தந்தாங்க. டீக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு ஆடி போயிட்டேன், 30 ரூபாயா ஒரு டீ அப்படின்ட்டு. அடா பாவிகளா, என்னடா அநியாயம் பண்ணுறீங்க. இங்கெல்லாம் வந்து சாப்பாடு விஷயங்கள்லாம் சரியான காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் அடக்கி வாசித்து சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பாடு செலவு கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து டெல்லி டு மணாலி வரப்போ பஸ் டிக்கெட்டே 530 ரூபா தான், ஆனால் சாப்பாட்டுக்கு நான் 750 ரூபா செலவு பண்ணேன். அதான் விஷயம், சாப்பாட்டுக்கு செம்மையாக செலவாகும் இந்த ஊர்களில். வேறு விஷயங்கள், அதாவது இந்த ட்ரெஸ்ஸு, க்ளோத்திங் ஐட்டம்ஸு, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே சீப்பாக இருக்கும். சீரியஸாக இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போயிட்டுருக்கேன். இப்போது வசிஷ்ட டெம்பிள் வந்து அந்த இடத்துக்கு, அது வந்து மெயின் ரோடு, ஆக்சுவலாக வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது, அந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணணும், நான் அதுக்கு தான் வழி தேடி போயிட்டுருக்கேன். எனக்கு ஐடியாவே இல்லை, நான் மட்டும்தான் இந்த வழியில் போயிட்டுருக்கேன். வாயெல்லாம் பழைய மாதிரியே உலர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோன்னு தெரியாமல் போனால் தான் ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஏதாவது, பஸ் ஏதாவது இருந்துச்சு சோலாங்க வழிக்குன்னு சொன்னால் நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்து அந்த ஹதிம்பானோ டெம்பிள் இருக்குல்ல அதுக்கு போகலாம். இல்லைனா அந்த ஹதிம்பா டெம்பிள் நம்மளால் போக முடியாது. வசிஷ் டெம்பிளும் சோலாங்காலியும் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் நீங்கள் எப்படி இருக்குன்னு. நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இதில் ஓடியோ தண்ணியை பாருங்களேன், தொட்டு பார்த்தா கையெல்லாம் அப்படி உறைஞ்சிரும், அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கு. எனக்கு இப்போ இந்த தண்ணியை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும், எப்படி போகிறதுனே தெரில. ஒரு வழி போயிட்டே இருக்கு, அந்த வழியிலேயே போகிறேன் நானும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த பிளேஸ்லாம், வேற லெவல். ஆக்சுவலாக இன்னைக்கு தான் சன்னே நான் பார்க்குறேன் இந்த ஊரில். ஐயோ, பெரிய நாய்க்கூட்டம்னு ஓடி வருது பாருங்க, நம்மளை நோக்கி தான் வருது. இங்கே உள்ள லோக்கல்ஸ் கிட்ட வழி கேட்டேன், சரியாக தான் வந்திருக்கோமா. அங்கே இதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்க, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். ஏப்பா இதை கிராஸ் பண்ணி அந்த சைடாக போகணுமா. ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குங்க. அப்பா பாப்பா பரவாயில்ல, என்னாலே நம்ப முடியல, நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோன்றத. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே நடந்து போகிறப்போ. நான் ஆனால் எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் என்ன மாதிரி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இங்கே உள்ள லோக்கல் ஒருத்தர் போகிறாரு, அவரு கூட பின்னாடியே தொத்திக்கிட்டு போயிடலாம். நம்ம மெயின் ரோடு பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. இங்கே தண்ணி போகிற ஸ்பீடை மட்டும் பாருங்களேன். ஐயோ, இந்த தண்ணியிலலாம் கையை வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கை ஆனால் செம்மையாக உறைஞ்சிரும். ஸோ ஒரு வழியாக நம்ம மெயின் ரோடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மக்களே. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் போனால் வசிஷ்ட டெம்பிள், இந்த டைரக்ஷனில் போனால் சோலாங் வேலி, இந்த சைட்ல தான் எங்கேயோ ஜோகினி ஃபால்ஸ் இருக்கு.
நடந்து போனால் ரொம்ப டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பேசாமல் ஒரு பைக் ஒன்று ரெண்டு எடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டும் கட்ட நிலமையில மைண்ட் போயிட்டுருக்கு. பாப்போம். வசிஷ்ட் டெம்பிளுக்கே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்கு. இது வந்து பைக்கு கார்லாம் இந்த வழியில் வரமாட்டாங்க. பைக்கு கார்லாம் அங்கே ஓடுத்தி சுற்றி வருவாங்க. நம்ம வந்து இப்படியே போய் கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ இதுதான் மக்களே வசிஷ்ட் டெம்பிள். ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ் ஹியர். அப்பா வெறுங்காலில் தான் நடக்கணுமா? செமையாக குளிருது. அந்த ஹாட் வாட்டர் எங்கே வரும்னு சொல்லி தெரில. பார்ப்போம். யாரோ வழி எங்கே இருக்குன்னு தெரிலையே. இங்கே ஒரு வழி இருக்கு. கால்லாம் அப்படி நடுங்குது மக்களே. ஸோ இதுதான் அந்த ஹாட் வாட்டர் இருக்கிற பிளேஸு. பார்த்தீங்களா, தண்ணி வந்து தண்ணியிலேருந்து புகையாக வருது. இந்த இடத்துக்கு எப்படி சுடுதண்ணி வருதுன்றது ஒரு மர்மமாகவே இருக்குது. இதில் ஒரு க்ரீன் கலர் பைப் தெரியுதுல்ல, அந்த பைப் வழியாக தான் தண்ணி இங்கே வந்து விழுது. ஸோ அந்த பைப் எங்கேருந்து வருது, எங்கேருந்து அந்த தண்ணி வருதுன்றது எனக்கு சுத்தமாகவே தெரில. ஸோ இவ்வளோ தாங்க இந்த என்டையர் டெம்பிளு. நானும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். லேடிஸுக்கு தனியாக இடம் இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இடம் இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வரணும், வந்துட்டு ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய் குளிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து சோலாங் வேலி போகலாம். பைக் ரன் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறேன். நம்ம சோலாங் வேலி போயிட்டு ஹதிம்பா டெம்பிள் போக முடிஞ்சால் போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெம்பிள் போயிட்டு திருப்பியும் டெம்பிளுக்கே போகிறதுக்கு எனக்கு இருப்பான்ல. இந்த வசிஷ்ட டெம்பிளுக்கு வந்து குளிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா வாங்க, நல்லாயிருக்கும். இவ்வளோ ஒரு கூலான ஒரு இடத்துல நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வருது. ஆனால் அந்த ஹாட் வாட்டர் எப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஆக்சஸ் ஸ்கூட்டரை நம்ம வந்து ரெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து சோலாங் வேலி பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து வரிசையாக வண்டிங்கள்லாம் டிராஃபிக் ஆகி போய் நிற்கிது, என்னன்னு தெரில. பைக் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 500 ருபீஸ் வாங்கினாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் 7:00 8:00 ரிட்டர்ன் பண்ணிடணுமா. டெபாசிட்னு ஒரு 2000 ருபீஸ் வாங்கினாங்க. அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 2500 டோட்டலாக பே பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த அதில் 2000 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, 500 மட்டும் எடுத்துப்பாங்க. காலையில் வரைக்கும் தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சோலாங் வேலி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரைவ் பண்ணுறப்போ ரோட்ஸ்லாம் எடுக்க முடியாது மற்ற ட்ரைவ் பண்ணுறப்போ எடுக்கக்கூடாது. ஸோ நான் சோலாங் வேலி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோப்ரோ அந்த மாதிரி ஹெல்மெட் மவுண்டிங் கேமரா எதாக இருந்தால் நல்லாயிருக்கும், போகிற வழியெல்லாம் எடுக்கலாம். ஆனால் எடுக்க முடியாததுனால நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஆக்சுவலாக சோலாங் வேலி நம்ம ரீச் ஆகிட்டோம் மக்களே. நம்ம இங்கே எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ தட் வ்ளாக் மேக் பண்ண மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சோலாங் வேலிக்கு வரக்கூடிய ரோட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸு. ரொம்ப கவனமாக தான் ஓட்டிகிட்டு வரணும். செமையாக வழுக்குது ரோட்லாம். ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குல்ல, நடக்கிறதே வழுக்குது. டிரைவிங் அப்போ எப்படி இருக்கும்? கார்லலாம் வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. இந்த இடத்துல செம்ம டிராஃபிக்கு. இங்கே வந்து சேர்கிறதுக்கே பயங்கரமாக டைம் ஆயிரும். ஃபுல்லாகவே ஸ்னோவில் செம்மையாக என்ஜாய் பண்ணுற பிளேஸ் மக்களே இந்த சோலாங் வேலி. இன்னும் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் உண்டுங்க. இங்கேயும் வந்து எது சோலாங் வேலி என்னன்னே தெரில. ஏதோ ஒரு வழி போயிட்டுருக்கு, அந்த வழியில் நானும் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு. அங்கே பாருங்க மக்களே, பாராசூட்டில் இது பாராகிளைடிங் தானே இது. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே சுற்றி நிறைய கடைகள் இருக்குது. நமக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது, இந்த ரவுண்டு பாலு. இதுக்குள்ளே நம்ம நின்று நம்மளை உருட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ட்ரோன் விடலாமான்னு சொல்லி தெரில. ஏன்னா மேலே பாராகிளைடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ட்ரோன் விட்டு ஏதாவது
அசம்பாவிதங்கள் வரக்கூடாது. ஆக்சுவலாக விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் ட்ரோன் விடலான்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் இங்கே இருக்க சூழ்நிலையில் பார்த்துட்டு சரி ட்ரோன் விட வேண்டாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பேராசூட்லேருந்து கீழே இறங்குறாங்கல்ல, இறங்கிட்டு பேராசூட்டை மறுபடியும் மடித்து வைக்கிறாங்க. பெரிய ப்ராசஸ் தான் போல இருக்குது. ஃபேமிலியோடலாம் வந்தால் கண்டிப்பாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம், சூப்பராக இருக்குது. நம்ம சோலோவாக வந்திருக்கோம், நம்ம எதுவுமே ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் வந்ததே அதுக்கு தான். ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது இருந்து பண்ணுனா எக்ஸைட்டிங்காக இருக்கும். தனியாக பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். காமிச்சிட்டு நான் கிளம்பிடுறேன், மணாலிக்கு போகலாம் அடுத்தது. குட்டீஸ்க்கெலாம் கூட இந்த ஸ்லைடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் தனியாக பண்ணுறதுல எனக்கு இதை உடன்பாடு இல்லை. ஒரு மாதிரி வளர்ந்து போன மாதிரி இருக்கேன், அவ்வளோ குளிருங்க. இப்போ எனக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும், என்னோட வைப் வந்து இது தான். சூடாக ஏதாவது சாப்பிட்டா ஜம்முன்ட்ருக்கோம். இந்த இடத்துல அழகாக ஒரு ஸ்னோ வச்சு என்னமோ கட்டி வச்சுருக்காங்க. மக்கள் கூட்டத்தை மட்டும் பாருங்களேன், வேற லெவல் கூட்டம். மணி இப்போவே 12:20 ஆகுது. நம்ம இனி 1 மணிக்குள்ள இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். அப்போ தான் அந்த ஹதிம்பான்னு ஒரு டெம்பிள் சொன்னேன்ல, அந்த டெம்பிளுக்கு போயிட்டு மணாலி மால் ரோடுக்கு போயிட்டு நான் வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சாப்பிட போகலாம், சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நல்லா சூடாக மேகி கிடச்சிது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹதிம்பா டெம்பிளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது, ஹதிம்பா டெம்பிள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கிளியராக தெரில, நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே எல்லா இடமுமே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏறி ஏறி காலெல்லாம் வலிக்குதுப்பா. ஆக்சுவலாக போகிற வழி எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் என்ன டயர்ட் ஆகுது பயங்கரமா. இதுதான் அந்த ஹதிம்பா தேவி டெம்பிள். என்ட்ரி ஃபீன்லாம் ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக தான் உள்ளே வந்தேன். ஆனால் இங்கே அந்த ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருக்குது. காட்டு மாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எங்கே இருக்குன்னு தெரில, தேடி பார்க்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் செட் ஆஃப் பனி இங்கே தேங்கி நிற்குது. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக கோயில், நமக்கும் கோயிலுக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே போகலாம் போல் இருக்கு மக்களே, ஆனால் ஃபோட்டோகிராஃபி ப்ரோஹிபிட்டட், உள்ளே போனாலும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக உள்ளே போகலாம், போக வழி இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஹதிம்பா தேவி டெம்பிளை விட்டு விடைபெறுகிறேன். நான் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது, கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்து ஒரு ஒரு இடத்தையும் பார்த்துட்டு ஆம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம மால் டவுன் ரோடா, மால் ரோடு, மணாலி மால் ரோடு, அதுக்கு வந்து போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். எனக்கு வந்து 8:00 என்னோடய ஸ்கூட்டரை ரிட்டர்ன் பண்ணணும். ஹதிம்பா டெம்பிளில் ட்ரோன் ஷாட் அலௌட் இல்லை போல் இருக்குது. ஒரு நல்ல லொக்கேஷன், கொஞ்சம் நல்லா இருக்குது லொக்கேஷன். ஸோ ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அலௌட் இல்லை போல் இருக்குது. ஸோ டிசப்பாயிண்டட். சரி வாங்க மால் ரோட்டுக்கு போகலாம். ஆக்சுவலாக நான் போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இந்த மணாலி மால் ரோடை, ஆனால் கூட்டமாக இப்போ தான் காமிக்க முடியுது. நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்குது, அதுக்கு தான் இந்த இடம் ஃபேமஸ்ஸு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தால் மணாலி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, HRTC ஹிமாச்சல் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். செம்ம கூட்டம் மக்களே, ஆக்சுவலாக இருக்க கூட்டத்தை பாருங்களேன். இந்த இடத்துலலாம் வேற லெவலில் பிஸ்னஸ் நடக்கும்ல, இதில் பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெல்லாம் பா வேற லெவல், பா வேற லெவல். இங்கே குளிர் ஓவராக போயிட்டே இருக்கு மக்களே, அதனால் எனக்கு தாங்குற சக்தி இல்லை. ஆக்சுவலாக காலையிலேருந்தே சுற்றிட்டு இருக்கிறதுனால செம்ம டயர்டாக வேறு இருக்குது, அதனால் இந்த மால் ரோட்டை விட்டும் நான் விடைபெறுகிறேன்.
கடைசியாக ஒரே நாளையில் நம்ம வந்து மணாலியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மிஸ் ஆகுறது வந்து ஜோகினி ஃபால்ஸ் மட்டும்தான். எப்படியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 4 பிளேஸ் கவர் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஆனால் நான் எதுவுமே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. சோலாங் வேலிலாம் வந்து அது மட்டும் என்ஜாய் பண்ணணுனாலே ஒரு நாள் தேவைப்படும். ஆனால் நான் ஜஸ்ட் போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இன்னொரு தடவை வரப்போ ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா ஃபேமிலியோட வரப்போ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். இப்போ நான் தனியாக வந்திருக்கறனால எனக்கு அது என்ஜாய் பண்ணுற மனசு இல்லை. அதனால் நான் ஜஸ்ட் பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.